மிஸ்டர் பால், நான் பிராங்கா ஒன்னு சொல்றேன், இந்த காஸ்டல்குள்ள போகாதீங்க. அது எப்படி பிராங்க்? என்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணி என்னுடைய மனைவிக்காகத்தான் இந்த காஸ்டில நான் வாங்கி இருக்கேன். ஏன் போக கூடாது? உண்மைய சொல்லணும்னா அந்த காஸ்டல்ல பூதம் இருக்கு. சார், உங்க நேம் ஃபால் ஆகியிருந்தாலும் நீங்க அடிக்கடி கீழே விழணுங்கிற அவசியம் இல்ல சார். தேவையில்லாம பேசாத பிராங்க், பூதம் கீதம்லாம் எதுவுமே இல்ல. வாங்க உள்ள போலாம். மிஸ்டர் ஃபால், ப்ளீஸ் டோன்ட் ஃபால். எதோ நடக்குது, நான் உண்மையை சொல்றேன், ஏதோ தப்பு நடக்குது. கதவு காத்துல தான் திறந்திருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என் கூட வாங்க. யாரதுன்னு கேக்குறல்ல, போயிடுங்க இங்கிருந்து. இந்த காசன் எனக்கு தான் சொந்தம், போயிடுங்க. இல்ல நான் உங்களை சும்மா விட மாட்டேன். தாத்தா சொன்ன மாதிரி டியர் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு நல்லா சூப்பரா ரெடி ஆகி போனோம். டை போட்டுக்க வேண்டியதுதான். அடடோ, எனக்கு டை கட்ட கூட வர மாட்டேங்குது. போய் தாத்தா கிட்ட கேட்க வேண்டியதோ. தாத்தா, எனக்கு டை கொஞ்சம் கட்டி விடுறீங்களா? இதோ இப்பவே கட்டி விடுறேன். தாத்தா கிட்ட டை கட்டி விட சொன்னா இப்படி பப்பப்பன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னாச்சு? பாட்டு பாடுறீங்க. விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. ஒண்ணு தெரிஞ்சுக்க, பூத கீதம் எல்லாம் இல்லவே இல்ல. ஹலோ, ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க, இங்க இல்ல. அங்கிள் பீட்டர் ஃபாலோட போன், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க வந்துடுறோம். என்ன ஆச்சு தாத்தா? என்னோட ஃப்ரெண்ட் பீட்டர் ஃபால் ஒருத்தர் இருக்காரு, அவரோட கேசல்ல பூதம் இருக்கா. நாம உடனே ஸ்காட்லாண்டுக்கு கிளம்பி ஆகணும். உடனே என்ன வேலை பண்ணிருக்க பாஸ்?
எதுக்காக வண்டிய தண்ணில நிறுத்தின? என்ன இப்படி கேக்குறீங்க? டாடா தான கேசல் பக்கத்துல சீக்கிரமா கூட்டி போய் விட சொன்னாரு, அதான் நிறுத்திட்டு கேசல் பக்கத்துல வந்துட்டேன். இருக்க கோமா வருது. ஏன் வருது? நீங்க தண்ணி இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சதுல, அப்புறம் ஏன் வண்டிய நிறுத்தல? ஆனா தண்ணிய பார்த்தா நிறுத்தணும்னு டாடா இதுவரைக்கும் இது சொல்லலையே, அதான் நானும் நிறுத்தல. சீக்கிரம் வாங்க. மை டியர் ஃப்ரெண்ட், குட் சார். அங்கிள் ஃபால் சர்ன்னு லேண்ட் ஆயிட்டாரு. இப்பதான் எனக்கு புரியுது இவர் பேரு எதுக்காக ஃபால்னு கூப்பிடுறாங்கன்னு. என் தங்கம், என் வெள்ளை, என் வைரம், என்னோட நண்பா ஃபால். Don't fall. Welcome, Kutka. Welcome. Fall. இது தான் நம்ம பசங்க. Here, meer, deer, அப்புறம் boss. Welcome to Scotland, பசங்களோ. என்னுடைய நண்பர் அறிமுகப்படுத்துற இவர் தான் மிஸ்டர் ஃப்ராங்க். ஓ, நான் ஃப்ராங்கோ ஒன்று சொல்றேன், நீங்க இங்க வந்தது நல்ல விஷயமே கிடையாது. இந்த காஸ்டல்ல பூதம் இருக்கு, அதனால நம்ம எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும். சாரி அங்கிள் ஃப்ராங்க் அண்ட் அங்கிள் ஃபால், தாத்தா வர வழியில எங்க கிட்ட எல்லாத்த பத்தியும் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, உண்மையாவே பூதம் எல்லாம் போய் கதை, கண்டிப்பா இங்க ஏதோ தப்பு நடக்குது. அங்கிள் எங்களை நம்புங்க, பூதம்னு நீங்க சொல்றீங்கல்ல அதோட உண்மையான முகத்தை நாங்க காட்டுறோம். ரெடியா? முதல்ல இங்க பெரிய இடம் இருந்தது, ஆனா கேசலோட பிரிட்ஜ் தண்ணில மூழ்கிடுச்சு, அதனால இப்ப நம்ம கேசல் வரைக்கும் போட்ல தான் போய் ஆகணும். அங்கிள் பால், நீங்க வேணும்னா தண்ணில விழாதீங்க, போட்ல விழுந்துருங்க. ரொம்ப கோபமா கடலை கொந்தளிக்க வைக்குது. பிராங்கா சொல்ற இங்க வந்திருக்கவே கூடாது. பயப்படாதீங்க, போட் போயிட்டே இருக்கட்டும். நான் உங்களுக்கு பிராங்கா ஒண்ணு சொல்றேன், உள்ள போயிடாதீங்க பிளீஸ். நான் உள்ள வந்தா கீழே விழுந்துகிட்டே இருப்பேன். உங்க ரெண்டு பேருக்கும் பயமா இருந்தா நீங்க ரெண்டு பேரும் தாராளமா இங்கே இருக்கலாம், ஆனா எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. ஆனா உள்ள போனா என்னதான் நடக்க போகுது? கண்டிப்பா ஏதாவது நல்லது நடந்தே தீரும். அம்மா ஃபால், நீ இங்கே இரு, உண்மையை தெரிஞ்சிட்டு நாங்க வெளியே வந்துடுறோம். எதுவுமே புரியலையே தாத்தா, உள்ள இருக்க ரூம்ல போய் பாக்கலாமா? போயிடுங்க இங்கிருந்து, போயிடுங்க. இந்த மகால் என்னோடது. எனக்கு இந்த பூதங்கிதெல்லாம் நம்பிக்கை இல்லைனாலும் இந்த வாய்ஸ் கேட்ட பயமா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது தீர்? இல்ல தாத்தா, நம்ம பயப்படுவோன்னு தெரிஞ்சுதான் இந்த லேடி பூதத்தோட வாய்ஸ் நமக்கு கேக்குது. நம்ம பயப்படவே கூடாது, நம்மளோட பயத்தை முறியடிச்சு நாம இதுல ஜெயிக்கணும். தேவையில்லாம என்ன கோவப்படுத்துறீங்க, ரூமுக்குள்ள போனா யாரும் காப்பாத்த மாட்டாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. எதுக்காக இந்த லைட் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யாரோ வேணும்னு இந்த லைட் பக்கத்துல வர வைக்க பாக்குறாங்களோ, ஏன் அந்த மாதிரி பண்ணணும்? இந்த லைட்டை வச்சு நம்மளை அட்ராக்ட் பண்ணி அந்த பாயிண்ட்ல வர வச்சு இத நம்ம மேல விழ வைக்க பாத்துருக்காங்க. கண்டிப்பா யாரோ இந்த பயங்கரமான விளையாட்டை விளையாடுறாங்க. உங்களுக்கு என்னோட உண்மையான சக்தி என்னன்னு தெரியாம இருக்கலாம்.
என்னோட சக்திய தெரிஞ்சுக்க போறீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். யாரும் இங்கிருந்து தப்பிச்சு போகவே முடியாது. பாஸ், அப்படியே கொஞ்சம் தரையில படுக்கிறியா? உனக்கு கவலையா இல்லையா பாஸ்? இல்லையே, ரொம்ப ஜாலியா இருந்தது. வயிறு குளிக்கிறது பார்க்க நல்லா இருந்தது. இந்த சேலஞ்ச நாம கிராஸ் பண்ணிட்டோம். சரி வாங்க போகலாம். ஆனா இதுக்கு மேல நம்ம எப்படி போறது? கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு கதவு இருந்தே ஆகணும். நீர், எனக்கு கேண்டிலும் மேட்ச் பாக்ஸும் வேணும். இவ்ளோ வெளிச்சம் இருக்கும் போது எதுக்கு கேண்டிலும் மேட்ச் பாக்ஸும்? ஏன் கேண்டில வேஸ்ட் பண்றீங்க? இந்த ரூம்ல வேற ஏதாவது கதவு இருக்கான்னு பாக்குறேன். அப்படி ஏதாவது வழி இருந்தா கண்டிப்பா அதுல இருந்து காத்து வந்து மெழுகுவத்தை அணையும்ல. கதவு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. நீங்க எல்லாரும் இங்க வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப நான் உங்க முன்னாடி வந்து உங்க எல்லாரையும் முடியலன்னு ஆக்க போற. என்ன ஆனாலும் சரி, இங்க இருந்து நாங்க போக மாட்டோம். தைரியம் இருந்தா நீ எங்க முன்னாடி வந்து நில்லு. ஏன் திரும்ப திரும்ப பின்னாடி போயிட்டு இருக்க? தைரியம் இருந்தா எங்களை வந்து அட்டாக் பண்ணி பார்க்கலாம். என்னமா நீ தேவையில்லாம எதுக்கு அது கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ தீர், எதுக்காக அது பக்கத்துல வர சொல்ற? ஏன் வர சொல்றேன்னு காட்டுற தாத்தா. இப்ப புரிஞ்சுதா தாத்தா? இந்த பூதம் ஒரே டைரக்ஷன்ல இருந்து தான் வருது, ஒரே டைரக்ஷன்ல தான் போகுது. அதுக்கு காரணம், மேல இருந்து கீழே எந்த டைரக்ஷன்ல வரணுமோ அதுக்காக இவங்க நூலை பயன்படுத்தி இருக்காங்க. அத வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அவர்தான் நம்மள கண்ட்ரோல் ரூமுக்கு கூட்டிட்டு போவாரு. வாங்க போலாம். எதுக்காக நீ இந்த இடத்துக்கு ஓடி வந்த? ஒருவேளை அவங்க உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா? பிராங்கா சொல்லுனா உங்களோட கதை இதோட முடிஞ்சது மிஸ்டர் பிராங்க். வாய்ஸ் சேஞ்சிங் மிஷினா? அப்படியா? இந்த மிஷின் மூலமா தான் மிஸ்டர் பிராங்க்ஸ் நம்மள எல்லாம் லேடி வாய்ஸ்ல பேசிட்டார், ரெணிகா மாத்திட்டாரு. ஆமா, நான் தான் எல்லாரையும் பயமுறுத்துறேன். இனிமே இந்த கேசல் எனக்கு மட்டும் தான் சொந்தம். இந்த இடத்துல காத்து வர்றதுக்கும் இந்த மாதிரி பயமுறுத்துறதுக்கும் நான் தான் காரணம். இந்த இடத்த ஹாண்டட் பிளேஸா மாத்தணும்னு நினைச்சேன். இங்க ஸ்மக்லிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இருக்கு ஒரே கவலையா இருக்கு. நம்ம ஏன் இவங்க கிட்ட தேவையில்லாம பேசி நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம்? லெட்ஸ் ஃபைட். Hey!
அவன் தான் அந்த பூதம். Subscribe to Sony YAY for more such fun videos.